காலத்தை பற்றியோ அதனுடைய பணிகளை பற்றியோ நான் சொல்றதும் கட்ட முடியாது. நான் சொல்ல அவருக்கு ஐயா நான் இந்த அனுபவங்களை பற்றி இது கடந்த 35 வருஷமாக அந்த அனுபவங்களை பற்றி பேசுறேன்னு சொன்னால் நீங்க கேட்டதுக்கு நல்லா பேசுறேன். ஆனால் ஒரு நிறைந்த அனுபவங்கள் பெரிய மட்டும் நான் காலம் பண்ணி கடைக்கு ஒரு அந்தரமாயிருக்கும் சாதாரண நாலு முரசார்கள் ஐயர் பார்வதி அக்காக்கு இருக்கிற ஒரு சபையில் ஒரு முரசார் கல்வி இல்லாமல் ஒரு புத்திரம் நடக்கிறதால ஒரு பெரிய இருக்கிற ஒரு கொஞ்சம் நல்ல விஷயமா இந்த மனதில் படம் இல்லை. நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்தேன். பாரம்பரியத்தில் கத்தோலிக்கமும் கிறிஸ்தவம் தான் மனுஷன் உயிரிக்கும் மனுஷனுக்கு வாழ்வு பலர் அம்மா ஒரு நல்ல வாசை அது கூடாது அப்படி இல்லை. ஊரை விட்டு பரிசுக்கு போன காலத்தில் எனக்கு மார்க்சிய தொடர்புகள் கிடைச்சது. அப்பொழுது ஒரு பெரிய மாற்றம் மனதில் வந்தது. அந்த தொடர்புகளுக்கான நண்பர்களும் வாசிப்போடும் வாழ்வை ஈவிக்கிறது என்ன டால்ஸ்டாய் சொல்வார், வாழ்வுதான் கடவுள் என்று, கடவுள்தான் வாழ்வு என்று. அப்பொழுதுதான் இந்த சிறிய இலக்கியத்துக்குள்ள நான் நிலமிடமா போயிருக்கேன். அதுவரை ஒரு சாதாரண அற்புதமானது ஜெயராமன் ஜானகிராமன் வாசித்தவர்கள் அந்த வாசிப்புக்குள்ள போயிருக்கிறேன். இந்த இலக்கியம் நல்ல நண்பனை போல, நல்ல சினிமாவை போல, நல்ல நாடகம் போல மனிதனுடைய வாழ்வை உயிர்க்கிறது. அது பதிவு செய்கிற மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல இலக்கியம் தெரிந்த மனிதன் சமூகம் ஒரு நல்ல சமூகம் இருக்கும் நம்பிக்கை வந்து. ஆனால் அது துளுக்க வரைக்கு தான் அது வருத்தக்காரர்களும் நிறைந்த இடம் எடுக்கிறேன். மதிக்கக்கூடிய அசோகமித்திரன் என்ற ஒரு கலைஞர் அவருக்கு அஞ்சலியாக நான் இன்றைக்கு இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் எழுத பேப்பர் இல்லாமல் எழுதுறதுக்கு இட பார்க்கலாம் என்கிற ஆரம்ப காலத்தில் ஆனா ஒன்றையும் விட்டு கொடுக்காமல் எழுத்து மூலம் இந்த வாழ்க்கை மாத்தலாமல் இப்ப நான் சீரிய இலக்கியம் என்ன, தீவிர இலக்கியம் என்ன, சிறுபத்திரியா என்று விளக்கம் கொடுக்க போனவர் என்று நான் உண்டை நான் சுருக்கமாக சொல்ல போன இந்த சிறுபத்திரியே தவித்து அதை எழுதாத யாரும் எழுத்தாளரா இல்லை. இவங்க ஒரு வரிசையை எடுத்துக்கொள்ள ஜானகிராமன், சுந்தர ராமசாமி, அசோகமித்ரன், வண்ணநிலவன், வண்ணதாசன், டேனியல், கேசராஜா, நீர் வரிசவர் எல்லாம் இந்த சிறுவத்திரிக்கோட. ஆக மக்கள் மத்தியிலே பிரபல்யமான பத்திரிகைகள் எழுதுகிறவர்கள் யாரும் பெரிய எழுத்தாளராக வந்தது இதுதான் அந்த சுருக்கமாக சொல்லக்கூட. இதை நான் சீக்கிய இலக்கியம் என்ன சிறுவத்திரியாக சொன்ன வழக்கம் சொல்றதுக்கு எனக்கு அப்ப என்னுடைய பரிசுக்கு நான் வந்த பொழுது 80களை யோசிச்சு பாருங்க. கச்சேலாக கிடைச்ச ஒரு பாரதியார் கவிதை வீட்டிலே அம்மா தான் பயிர் ஒரு 4-5 வருஷம் நேட்டு இருந்த புத்தகம்.
அப்போ நான் ஒரு வாசகனாக இருந்தேன்னா ஒரு புத்தகம் காண முடியாது, ஒரு பேப்பர் காண முடியாது, ஒரு இலக்கியம் தெரிஞ்சவங்கள காணுறது வலு கஷ்டம். அந்த பாரதியாரையும் பயப்படையும் அடிக்கடி வாழ்த்து கொண்டு சில வந்து எனக்கு வாழ்த்து வாழ்த்து சிலவோட பாடமாயும் போயிடும். தென்னாப்பிரிக்கத்து ஆபிய நாட்டிலும் தென்முறை எடுத்த தீபோல் பலங்களும் இவ்வளிய தமிழ்ச்சாதி காலடியுண்டும் அப்படி பரிபலையும் இங்கே தான் நிறைய வாழ்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனக்கு உண்மையில அந்த மார்க்சிஸ்ட் தொடர்பு அது என்னைய ஒரு உற்சாக மாற்றியது. எனக்கு இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழ் சங்கட்சி பின்னணி உள்ள குடும்பங்களும் அதில் இருந்து வந்தபடி எனக்கு சொல்லுங்க அப்பப்பா மகி ஜீவா பார்த்துட்டேன் சும்மா இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய அந்த இலக்கிய அந்த காலத்தின் காலமும் என்னுடைய இளமை கடிந்த காலங்கள் மிக துக்கமான மிக துயரமான காலங்கள். ஒரு செய்தி எங்களுக்கு அங்க வாரதுன்னு சொன்னா ரெண்டு இளமை ஆகும். 1993 நான் அந்த தாய் முற்று என்னுடைய தொடர்களை வழிநடத்தி ஒரு ஒரு செத்த வீடு சொந்த சகோதரன் செத்த வீடு என் ஊருக்கு கிடைக்க ரெண்டு 3 கிழமை செய்யும் வந்தால் சிலையே வாளி கடல் சுமந்து நின்றேனும் நின்றேன் எடுமரம் போல் நின்றேனே எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் பாரு. அது கேட்டோட கவலையா இருக்கும் அந்த இரவு கண்ணி அடிச்சு அரிசியை பதிச்சு அந்த கவலையை போக்கி இவர் ஒன்றும் செய்ய முடியாது. என்றாலும் நின்றோம் எடுமரம் இந்த காலம் இந்த சிக்கலுக்குதான் இந்த காலம் காலத்தை பின்னால் அப்ப நானும் பார்வை என்று சாரி தமிழ் முறை சொல்றது விவசாயி இளைஞர்கள் சேர்ந்து செய்த கவிதைகள் குறிப்பு வெளியில் நண்பர்கள் சொன்னால் கவிதை பக்கம் போயிடாத அது கொண்டாத சாமா இதை உங்களுக்கு தான் கொண்டு போகப்பட்ட அது மணி இன்னைக்கு அதை உங்க உடனே விட்டு எனக்கும் கிடைக்காத சில விஷயங்களை நடந்தது எனக்கு கஷ்டமா இருக்கா தாய் வீட்டுல அண்மையில வேண்டி கொடுத்தபடியா அதை திருப்பி எனக்கு யாருமே தெரியாது அவர்கிட்ட வந்தபடியே அவர் 2-3 நாள் அவர் சேர்த்துக்கு போதே நான் அதுவும் டைரக்டியாக இருந்துச்சு. அப்போதான் வாசிக்கிறதுக்கு அங்கே ஒரு லைப்ரரி ஒரு தமிழ் ஒழிகின்ற ஒரு அவர் அது மிக ஒரு நல்ல புத்தகங்கள் அந்த நேரத்தில் அங்கே இருந்தது. அங்கே போன இடத்துல ஒவ்வொரு நாளும் போன இடத்துலயே அங்கே பொறுப்பாயிருந்தவர்கிட்ட தம்பிகளோட ஈடுபாடுகளும் நான் அங்கே அவர்கிட்ட பரிசு எல்லாம் இது ஒரு பத்திரிகையை வந்து நடத்த முடியாமல் அவர்களுக்கு செய்தி அந்த பத்திரிகைக்கு கை பண்ணவே அப்படி செய்து கொண்டு அந்த பத்திரிகையில சிவத்தம்பியை கைலாசவதியை போன் பண்ணி போடுறேன் கைலாசவதியோட கதை கட்டி அங்க போகும் எனக்கு போராட்டத்திற்கும்
Pastor, no, 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 no
மாத்தி வலிக்கிட்டாச்சு. ஆனால் எனக்கு இருந்த எனக்கு கீழ்த்தக்கூடிய அந்த சீந்தாரிகள் தொடர்புகள் எல்லாம் அந்த திருக்குறள் ஒரு திருக்குறள் என்ற மனத்தில் வந்ததுக்கான நீ திரிந்தது நிலத்தின்பால் நீ திரிந்து அச்சாகும் மாந்தத்து நிலத்தின்பால் வாழும் மனிதனுக்குள்ள தொடக்கம் செல்வகனாயம் பெற இது எல்லாரும் எனக்கு தெரிய வந்து வந்தது காரணம் இந்த இலக்கியம். அதுக்கு நான் நன்றியாக சரி நீங்க வந்து காலம் செய்தாச்சு. அப்ப இது வந்து ஒரு முற்றாக ஒரு புதி விதமான முயற்சி ஏன்னு இங்கே நான் ஆக்க நினைச்சிருக்கேன். இதை இந்தியாவுக்கு அனுப்பி அங்கே அச்சாக்கி அங்கே வடிவமைப்பு செய்து வருவோம். அப்ப அது வந்து இப்பாவது கொஞ்சம் இமெயில் அதில் இருக்கு. நான் செய்கிற காலத்தில் இது ஒன்றும் இல்லை. அவன் செய்து வந்த உடனே நான் கண்டு ஆக்கம் தந்துட்டு அடி வந்தேன். ஏதாவது கட்டாயம் ஒன்று பிழைக்கும், ஏதாவது ஒரு விளைச்சலே வரும். இதுல நான் ஒரு ரெண்டு மூன்று அனுபவங்களை ஐயருக்கு சொன்ன முடியும். ரெண்டு மூன்று அனுபவங்களை நான் உங்களோட பண்ணுவேன். ஆறாவது இதழ் நான் இந்தியாவில் செய்யணும். ஸ்ரீ மோகன் இந்த மனத்தில் இருந்தது ஒரு இதழ் செய்ய போனோம். திருடனும் போயிருது, பார்வையும் போயிருது, இலக்கியத்தில் ஈடுபாடு பார்த்துட்டு நான் இந்தியாவுக்கு எங்களுடைய அம்மாவுடைய தாய் என்ன வளர்த்தவன் எனக்கு உறவு பார்க்க சொல்லிட்டுனா அவ உன்னை பாராமல் அவ உயிர் போகாது அது எங்களை ஐயாயிரம். அப்ப நான் இங்கே மினிஸ்டர் கமிட்டியில் இருந்திருந்தேன். இந்த மனைவி எல்லாரும் எங்கே நீங்கள் போனால் தான் அந்த அவங்க 91 வயதாகிடுச்சு. இப்போ நான் போய் இந்திய நாமியும் புரியலும் அடிபடுற காலகட்டத்தில் இந்தியாவில் சிக்கப்பட்டுருக்கேன். அப்போ இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போயிடலாம்ங்கிறது. அப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் சென்னையில் நிற்க முடியாது. அந்த காலத்தில் அப்போ எனக்கு ஒடுதலை இலங்கைகள் ஒடுதலையும் தெரியும். சிஓன் ஒரு நண்பரை அம்சத்தனிங்க என்ற ஒரு எழுத்தாளர் மூலம் அறிமுகமாகி அவரோட கதைச்சால் இப்படி எனக்கு ஒரு கதைக்கிற இடத்துல கதைச்சேன். எனக்கு ஒரு இதழ் செய்ய ஆசையாக இருக்கு. இப்போ அவர் சொன்னார் கர்நாடகத்தினுடைய செய்கிறேன், நான் உதவி செய்கிறேன். நீங்கள் ஆக்கங்களை சேர்த்து அனுப்புங்க, நான் இந்தியாவில் உங்கள் ஆக்கங்களை பற்றி நல்ல பற்றி சீக்கிரம் பற்றி நடத்தலாம். இப்போ சீமோகன் மூலம் முதலாவது இதழ் அதை செய்கிறது. அப்போ தான் இந்த கோடங்கி ராமகிருஷ்ணன் கோபி கிருஷ்ணன் இந்த பின்னால் வந்த ஆக்கள் எல்லாம் இந்த காலத்தில் எழுதி பழகிறேன். முதலாவதாக கண்டாதிகளை பார்த்தால் அவையெல்லாம் சாதாரணமாக சின்ன ஆக்கள். ராமகிருஷ்ணன் எல்லாம் ஒரு எழுத்தாளனை பார்த்து துடிச்சு கொண்டிருந்தார். அப்போ இந்த முதலாவதாக செய்து ஆறு இதழ்கள் செய்தாச்சு. ஆறு இதழ் செய்யவே 3-4 வருஷம் போயிடுச்சு. அப்போ ராஜீவ்காந்தி என்ற குரல் ஆறாவது இதழை அனுப்ப ஏர்போர்ட்டுக்கு போன இடத்துல மோகனே அவங்க பிடிச்சிட்டாங்க. இப்போ அவர் யோசிக்க பண்ணுபடியில் வந்தால் சுனேகம் எங்கே செய்ய வேண்டிய சரிவராது சொல்லும். அப்போ நான் என்னுடைய அடுத்த இதழ் மகாவி சிறப்புகளாக செய்வதற்காக திட்டம் போட்டுமா இருந்தேன். அப்போ எனக்கு அது விட விருப்பம் இல்லை. ஆனால் இங்கே செய்கிறதுனுடைய பணத்தை தாங்க போன வலிமையும் இல்லை. ஆனால் ஒரு மன வலிமையோடு ஆறாம் இதழ் சிவதாசன் உதவியோட ஆறாவிதழ் மகாவிசுரத்துல செய்த ஆறு ஏழு எட்டு இங்கே மாறி மாறி செய்தது. ஒன்பதாவது இதழ் வந்த பொழுது உபாயாவில் ஒரு டெக்னாட மகாணர் நடந்தது. அப்ப அதுல பேராசிரியர் குணசேகரன் வாரன் அப்பா சிவாஜி கணேசன் பேராசிரியர் குலசேகரன் வைரமுத்து பாரதி ராஜா எல்லாரும் வருகிறோம். அப்போ நான் அந்த ஆறாவது ஏழாவது ஒன்பதாவது அழைத்து கொண்டு நான் கோபாயாவுக்கு போனேன். போய் இந்த இதழ்களை நான் இலவசமாக ஆர் பெரியா கொண்டு வைரமுத்து கொண்டு பாரதி ராஜா கொண்டு அந்த மாதிரி அங்கே நிறைய பேர் வந்தது. அப்போ அவைக்கு ஒவ்வொன்ற ஒரு டைமில்
இதை கொடுக்கப்படாத இன்னொரு ஆள் வந்து செய்யும் அனுமதி கேட்டுத்தான் செய்யணும். அது வந்து சொன்னது நியூயார்க்ல இருக்கிற உலக தமிழர். ஆனா இங்கே இருந்து உலக தமிழர்கள் வந்திருந்தவர்கள் தெரியும். நான் வந்து தாயகத்துக்கு தேடலும் தொடர்பாக இருந்தது நாமே சொல்லிய மொழி கொண்டு குறிப்பிட்டு சிவாஜி கணேசன் தரப்புல நாங்க மண்டபத்துக்குள்ள மனசியாக பார்க்கணும் பக்கத்துல உள்ளுக்குள்ள போவோம். நான் பயத்தை கட்டி கொண்டு உள்ளுக்குள்ள போய் இருக்க அந்த இருந்த உடனே இந்த குழந்தை பிடிச்ச ஒரு நாள் இருக்கு வெளியில வாங்க. அப்ப நான் சேட்டை விடுவோம். நான் மேல் வேணும் அவருக்கு மரியாதை எல்லாம் காய்ச்சி நான் விடுவேன். அனுமதி கேட்டுத்தான் இந்த புத்தகம். அப்ப என்ன சீக்கி அவருக்கு குழம்பிட்டு அவங்க வெளியில வந்ததுன்னா போல அவங்கள்ட்ட பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அது ஒன்று இல்லை அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நேரத்தில் ஸ்ரீ ஸ்கந்தன் சம்பவம் ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சார்கள். அவை அவையோட வந்தார்கள். அவை வந்து என்கிட்ட மன்னிச்சு காலத்துக்கு வந்த சோதனை கொஞ்சம் எனக்கு மன வருத்தமா இருந்தேன்னு சொன்னார். நான் என்னோட குமார்மூர்த்தி என்னோட நண்பர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அவரு நான் தான் மிக நண்பன் அவர் புலத்தில் இருந்து வந்த கடுமையான புள்ளி. ஆனால் அவர் தான் எனக்கு சொன்னவர் காலத்தில் எந்த காலத்திலும் விடுதலை புலிகளும் தாக்கி விடப்படாது அவர் போராட்டத்தில் நிற்கிறார்கள். கருத்துகளுக்கு ஒரு காலத்திலும் காலம் நினைத்து காலம் சந்திக்கல அப்படி செய்தியோ அப்படி ஒன்றுமே நினைக்கிறோம். இத்தனைக்கும் நான் பார்வையிதழில் ஒப்பந்தம் ஒரு தீ என்று ஒரு அட்டப்படம் போட்டுட்டோம் இந்தியில இந்த ஒப்பந்தத்தை. ஆனா இங்க பிழையான விளங்கி கொண்டு பிழையான ஒரு இரண்டு வாசிக்காததால பிழையான இதால அது ஒண்ணு நடந்துச்சு. இந்த காலம் 12வது இத மார்க் மாசத்துக்கு சிறப்பு இதெல்லாம் செய்து அது வந்து ஓவிய கருணாண்டு அனுசாரம் செய்து அந்த இதழ் வந்த பிறகு அந்த காலத்தினுடைய பாரம் மாறி எனக்கு பாரதி இயக்கம் பெரிய உதவி செய்தவர். தமிழினி மாநாட்டுக்கு பாரதி இயக்கம் 50 ஒப்பிக்கொண்டே கொடுத்துருவார். நானும் போறேன் நானும் 50 ஒப்பி இந்தியாவில் அந்த பத்திரிகையை பார்த்த உடனே இந்த பேப்பர் அந்த இதுகள் மகாத்மா சட்ட ஓவியங்களை பார்த்த உடனே இந்த காலத்தினுடைய படி மேல இந்த பத்மநாயகர் எனக்கு ஒரு கடிதம் படுத்துருக்கார். இவ்வளவு காலம் நான் பெருசாக கவனிக்கவே இந்த மகாத்மா சட்ட இது வந்த பிறகு நம்மளுடைய காலத்துக்கு உதவி செய்து சொல்றோம். இந்த மாதிரி இந்த 12வது இதழ் அப்படி ஒரு மாதிரி இதுல வந்து சில இது இப்ப இந்த நான் சொன்ன இங்கே அடிச்சு அப்போ முடிஞ்சு பொன்னம்பலம் வந்தார். பொன்னம்பலம் சொன்னார் இவன் திரும்ப இந்த 12வது இதழுக்கு பிறகு அங்கே கன பேர் போயிட்டு நாங்கள் செய்தாரோம் இந்தியாவில். அப்ப அதுல வந்து காலச்சுவடு கண்ணன் என்ன அவை குடும்பமா நிறுத்தம்
காலேஜ் விட்டு கண்ணன் ஒரு கம்பெனி இருந்து அதை செய்தார். அப்ப காலேஜ் விட்டுட்டு கொடுத்து சுந்தரம் சாமி ஒரு கதை எழுதுறேன். அவருக்கு மேலே தெரிய நான் செய்கிறேன் செய்யணும் பேரால செய்கிறேன். அவை வந்து கண்டு பெரிய பிள்ளைய விட்டு ஒன்று விவானந்தருடைய புத்தகம் இங்கே வந்து சிவதாசன் செய்திருக்கு யாழ்நூல். அந்த யானூருக்கு விமர்சனம் எழுதுறது சரியான கஷ்டமா இருந்தது. ஆனால் சிவதாசன் எங்கிற நண்பன் யுவானந்தர் தமிழ் இலக்கியத்தில் தமிழில் பெரிய முன்னோடி. அப்போ இதை பற்றி ஒரு குறிப்பு போகணும் என்று மகாலயத்தை பிடிச்சு சரியாக கஷ்டப்படுத்தி இந்த யாழ் நூலுக்கு ஒரு விமர்சனம். இது அங்கே பிரிண்ட் ஆகிய என்ன நடந்துன்னு சொன்னால் இந்த யாழ் நூல் இந்த சிவதாசன் செய்த யாழ் நூல் இல்லை வேறு யாரோ செய்த யாழ் நூல் என்ற முன்னுரையும் அந்த படங்களையும் இந்த புத்தகம் வரையே எல்லாரும் புலம்பிட்டோம். இந்த சிவதாசன் வந்து ஒரு 5000 ரூபா செலவழி சேர்ந்த புத்தகத்தை செய்ய 14000 ரூபா செலவு. அப்ப நான் போய் கண்ணனை கேட்டேன். கண்ணன் என்ன நீங்க என்ன நான் புத்தகம் கண்ணன் வந்து காய்ச்சி இப்ப நான் 2-3 மாதத்துக்குள்ள சென்னை போய் என்னன்னு சொன்னார். ஒன்று அவையின் பிள்ளையும் மெல்ல வேறு ஒரு ஆள் செய்ய கொடுத்தவர் கொஞ்சம் புத்தகத்தை தன்னுடைய பேர்ல ஜாது மாயி என்ற பதிப்பகத்தின் பேர்ல போட்டு வேற முன்னுரை போட்டு இந்த காசு. அப்ப அவை சொல்லிக்கணும் அவை கிடைச்ச புத்தகம் ஸ்கேன் பண்றதுக்கு இந்த புத்தகம் மறுமொழி ஊடக வலயம் இருக்க வேண்டிய இடத்துல அட்டப்படுத்துல ஜாது மாயின்னு இருக்கு. அப்ப இது வைக்கணும்னு தெரியல. அதோட வந்து காலேஜ் ஓட்டோட இது பொன்னம்பலம் இங்கே வாங்குறார். பொன்னம்பலம் சொன்னார் இந்தியா காசு போடுறேன் நாங்கள் இளைஞருக்கு அனுப்பி நானும் மீட்பவர் பார்த்தோம். அடுத்த காலத்தில் 15-16 சளியன் ஜீவர் கட்டப்படம் அப்போ பொன்னம்பலத்துக்கு நான் அந்த எல்லாத்தையும் அனுப்பிட்டு அப்ப காலத்தாலே ஒரு சிறுகதை போட்டி வச்சிருக்க முத்துலிங்கம் தொடங்கி தரது முடியல. முத்துலிங்கம் 250 ரூபா காசு இருந்த முதலாவது பரிசு தாண்டாரு. அதுல சென்னையை சேர்ந்த பெங்களூரை சேர்ந்த சொக்கன் என்றோடைய கதைக்கு முதலாவது பரிசு கிடைச்சு. அப்ப இந்த பரிசு பெற்ற கதை என்று போட்டு எல்லாம் படிவா கிளியராக எழுதி பொன்னம்பலத்தில் கொடுத்துருக்கேன். புத்தகம் மேலே நடக்குது பொன்னம்பலத்தை கேட்டா பொன்னம்பலம் வயதுக்கு நீ என்ன கஷ்டப்படுற நீங்களான கேட்டது நீங்களான அது இங்க கேசநாடு கேசநாட்டை கொடுத்துருக்கு அவர் செய்ய பெரிய தொழிலைப்படுத்தி கொடுத்து புத்தகம் முடிஞ்சு கேட்டு அங்க வந்து அதுக்கு முதல் எனக்கு ஒரு கடிதம் தருது சொப்பேன் பொன்னம்பலம் பாடு தெரியும் இது ஒரு சிக்கலான அனுபவம். எனக்கு சிவத்தம்பி ஆக்களுடைய நட்பெல்லாம் கிடைச்சிருக்கு. சிவத்தம்பிக்கு 75வது வயது வரும் அவருக்கு ஒரு சிறப்புகள் செய்வோம். அப்ப சிறப்புகள் செய்யணும் என்று சொன்னால் சிவத்தம்பியை பற்றி எழுதுறதுக்கும் சிவத்தம்பிக்கு சிறப்பிக்கிறதுக்கும் ஆக்கள் இருக்கணும். சிவத்தம்பி என்னோட கொஞ்சம் பெரிய சிவத்தம்பி செய்யறான் சொல்லி ஆக்கங்கள் எல்லாம் சேர்த்து செய்யற நேரம் இல்லை. பள்ளிக்கூடத்துல சங்கம் என்று சொல்லி 2 நண்பர்கள் வந்தோம். நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காசு தாரோம்
Por India, había como una malayo,
Thank you.